ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வைகோ ஆஜரானார். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் நடைபெற்றது. வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் ராமன் வெளியிட்டார். மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வைகோ ஆஜரானார். புதிய அனல்மின் நிலையத்தை அமைக்க 108 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அனல்மின் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2009 பிப்ரவரி 28 தேதி தூத்துக்குடியில் நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தமிழர் விரோத போக்கையே கடைபிடித்து இந்திய நாடாளுமன்றத்திலும் ராஜபக்சேயின் குரலையே ஒழித்த பிரணாப் முகர்ஜிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில் வைகோ தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரணாப் முகர்ஜியின் உருவப்படத்தினை செருப்பாலும் துடைப்பத்தாலும் அடித்து நெருப்பால் எரித்தனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நேற்று தூத்துக்குடி 2வது ஜுடிஷியல் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இதை தொடர்ந்து வைகோ நேற்று ஆஜரானார். வருகிறவர்களை சுட்டுக்கொள்வது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது, முற்றுகை போராட்டம் என்ற சிந்தனையே வரக்கூடாது, அறவழி போராட்டத்துக்கு கூட சிந்தனை வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய ஒரு கைக்கூலி வேலையாக தமிழக அரசு இந்த பிரச்சனையை கையாண்டது என்பது 100க்கு 100 உண்மை. இப்பொழுது இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவி கொடூரமாக வாயிலே துப்பாக்கி கொண்டு பாய்ந்து கொல்லப்பட்டதும், மகளுக்கு உணவு கொண்டு போன அந்த மீனவ சகோதரி ஈவு இறக்கமில்லாமல் கொல்லப்பட்டதும், அதே போல் இன்னும் பலர், மணிராஜ், பல வீடுகளுக்கு போனபோது மிக கொடூரமான செய்திகள் அவை. எனவே இந்த படுகொலை திட்டமிடப்பட்ட, டிட்டர்மின்ட், ப்ரீமெடிடேட்டட், கோல்ட் பிளடட் மர்டர், இதுதான் இந்த படுகொலை. இதற்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்தவர்களை அவர்கள் விரட்டி அடித்ததை உங்களை நான் சந்தித்தேன். அன்றைக்கே காலையில், மறுநாள் காலையில் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு படுக்கை பக்கத்திலும் போய் 15 நிமிடமாவது நேரத்தை செலவழித்து அவர்களிடத்திலே ஆறுதல். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் நடைபெற்றது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய மத்திய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் ராமன் வெளியிட்டார். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்டத்தில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் சாவடிகள் மறுசீரமைப்பிற்கு பின்னர் பட்டியலை ஆட்சியர் ராமன் வெளியிட்டார். காஞ்சிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் அமைந்துள்ள மூவேந்தர் நகரில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மொரப்பாக்கம் கிராமத்தில் துரியன் படுகளம் மற்றும் தீமதி திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மொரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள வீரபாஞ்சாலி திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த மகோற்சவம் மற்றும் தீமதி திருவிழா கடந்த ஜூன் 3 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடங்கிய நாள் முதல் 17 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவும் நடைபெற்றது. நேற்று துரியன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகா, சிபிஎம், தமுமுக உள்ளிட்ட கட்சியினர், 200க்கும் மேற்பட்டோர் திருப்பதி பாண்டி ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசையும் மோடி அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்திய நாட்டில் தலித் மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் நடக்கிற கொடுமைகளை சுதந்திரத்துக்கு பிறகு குடியரசு ஆனபொழுது ஜனநாயக இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெற்ற இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சி செய்து 4 ஆண்டு காலத்தை முடிக்கிற இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி, அந்த உச்சநீதிமன்றம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தலித் மக்கள் அடிக்கப்படுகிறார்கள், அடித்து கொல்லப்படுகிற இந்த நிகழ்வை எந்த நிலையிலும் ஏற்க முடியாது. எனவே வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசு, பாஜக அரசு உடனடியாக அந்த சட்டத்தை திருத்துவதற்கான ஏற்பாட்டை செய்து 9வது அட்டவணையில் மீண்டும் அந்த பாதுகாப்பு வழங்குகிற வகையில் சட்டத்தை இயற்றி அந்த 9வது அட்டவணையில் இணைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஜனநாயக சக்திகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மனிதநேய மக்கள் கட்சி,
மற்றும் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ரயிலை நிறுத்தும் போராட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அரசு காத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரதநாதர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சம்பத்கிரீஸ்வரி என வழங்கி வரும் அருள் தரும் அரசு காத்த அம்பாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பழவகைகள், ஆபரணங்கள், வெள்ளி கரும்பு மற்றும் சூலங்கள் ஆகியவைகளை வரிசை தட்டுகளாக எடுத்து வந்து சமர்ப்பித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். வேன் ஓட்டுநருக்கும் அரசு மாநகர பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே கடும் மோதல். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் வேன் ஓட்டுநருக்கும் அரசு மாநகர பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அரை மணி நேரம் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டது. பின்னர் தாம்பரம் காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஸ்டெர்லைட் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தலைவர் தியாகராஜன் தலைமையில் ஒப்பந்ததாரர்கள் ஆட்சியரிடம் அளித்த மனுவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நீண்ட தொலைநோக்கு பார்வையில் தொழிற்சார்ந்த சமூக வளர்ச்சிக்காக தமிழ்நாடு விஷன் 2023 என்ற திட்டத்தினை வகுத்தார். ஆனால் அதை செயல்பட விடாமல் பல தீய சக்திகள் இணைந்து தமிழகத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் தடுக்கின்றன என குற்றம் சாட்டியுள்ளனர். இருக்கேன் 2000 எஸ்சிபி பிளான்ட், பிஏ பிளான்ட், கேட்லிஸ்ட் பிளான்ட் அனைத்து பிளான்லையும் வேலை செஞ்சுருக்கேன். இதுவரைக்கும் எந்த பாய்ப்புள்ள எந்த நோயும் எனக்கு நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கேன். அதுபோக 2000 கான்ட்ராக்ட் ஒர்க்கர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், 1800 சாப்பிடுதாங்க. அதுபோக ரோட்டோரத்தில் பல்கனிங் சென்டர், பஞ்சரிங் ஒர்க் ஷாப்ஸு, லாரி செட்டுகள் இதெல்லாம் ஏகப்பட்ட பாய்ப்பு. அவங்களுக்கு பாதிப்போட எங்களுடைய கான்ட்ராக்டில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் இந்த கம்பெனி மீண்டும் திறந்து இந்த 2000 to 3000 கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு வேலை வாய்ப்புக்கு தருமாறி வேண்டியோம். கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். செல்லட்டில் 14 வேலை பார்த்தேன். அது போக என் வீட்டுக்காரம்போக ரொம்ப உடம்பு முடியாத நிலையில் கூட அந்த கம்பெனி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து வீட்டுக்காரி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது போக அவளுக்கு கொடுத்த மிஷின் கூட இந்த இருக்குது, வீடியோவில் இருக்குது, நல்லா பார்த்துருக்குறாங்க. 14 வேலை பார்த்து என் குடும்பம் நல்லா தான் இருந்திருக்கு. மறுபடியும் அந்த கம்பெனி தரங்க. வேலை சும்மா தான் இருக்கு. அதான் கம்பெனியை மறுபடியும் திறக்கிறதுக்கு 43000 வேலை பார்க்கும். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த பெண் ஒருவர் காவல்துறையினரை கண்டித்து எலி மருந்து அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழிக்குன்றம் அடுத்த உரகடம் பகுதியைச் சேர்ந்தவர் மஞ்சு. அவரது கணவர் மற்றும் குடும்பத்தில் உள்ள 4 பேர் மீது திருக்கழிக்குன்றம் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த மஞ்சு குடும்பத்தினர் திருக்கழிக்குன்றம் காவல் நிலையத்தில் தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட செல்வதால் அவமானம் தாங்க முடியாமல் மஞ்சு தனது தற்கொலைக்கு காரணம் காவல்துறையினர் என மனுவுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துவிட்டு வெளியே வரும்பொழுது மயங்கி விழுந்துள்ளார். மேலும் தற்போது காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மஞ்சுவிடம் காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் திருக்கழிக்குன்றம் போலீசார் மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. காஞ்சிபுரம் காந்தி சாலை, காமராஜர் சாலை, வேடல், ஓரிக்கை, செவிலிமேடு, பூக்கடை சத்திரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் ஆகிய பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. திடீர் கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குதிரை எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூத்தாடி வயல் அய்யனார் கோயிலில் குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. அறந்தாங்கி அருகே கூத்தாடி வயல் கிராமத்தில் வயல்காட்டு பகுதியில் பழமையான அய்யனார் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் கிராமத்தார்கள் சார்பில் மழை வேண்டி குதிரை எடுப்பு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி யூனியன் அலுவலகத்தை 50 மேற்பட்ட பெண்கள் தேசிய ஊரக வேலை கேட்டு முற்றுகையிட்டனர். அறந்தாங்கி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய ஊராட்சிகளில் ஒன்று மாத்தூர், ராமசாமிபுரம். இந்த ஊராட்சிகளில் உள்ளவர் முதன்மை தொழிலாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒன்றிய அளவில் தற்போது தேசிய ஊரக வேலை பணிகள் நடந்து வருகிறது. இவ்வாறு பணிகள் நடந்து வரும் நிலையில் மாத்தூர், ராமசாமிபுரம் ஊராட்சிக்கு கடந்த 1 வருடமாக பணிகள் ஒதுக்கவில்லை என்று காரணம் காட்டி மாத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.